மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5 அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 20 முடியும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5 அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 20 முடியும். ஆண்டவருடைய மலை பிரசங்கத்தை நாம் பகுதி பகுதியாக ஆழமாக படித்துக் கொண்டு வருகின்றோம். இது பரலோக வாசிகளின் வாழ்க்கை முறை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இட் இஸ் அ லைஃப் ஸ்டைல் ஆஃப் த கிங்டம் பீப்புள், த லைஃப் ஸ்டைல் ஆஃப் கிங்டம் பீப்புள். நான் பரலோக ராஜ்யத்துக்குரியவனா? நான் பரலோக ராஜ்யத்துக்குரியவனாய் இருப்பேனானால் என்னுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி நீங்க கேட்டு இந்த மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்களை படிப்பீர்களானால் ஆண்டவர் தெளிவான பதில சொல்ற. இதாமா பரலோக ராஜ்யத்தின் மக்களின் பண்பு வாழ்க்கை முறை. இதுவும் வாழ்க்கையில இருக்குதா? அப்படி இல்லைன்னா நீ உன்னை ஏமாத்திக்காத. நெவர் டிசீவ் யுவர் செல்ஃப். சார் நானு மீதி விஷயம்லாம் பிரயோஜனம் இல்லை. சகோதர சகோதரனே, வாழ்க்கை இப்படி இருக்குதா? இவ்வளவுதாங்க, ரொம்ப எளிமையான கேள்வி, தெளிவான பதில். நான் பரலோக ராஜ்யத்துக்கு உரியவனா? எப்படி சார் தெரியும்? இந்த வசனம் சொல்றபடி என் வாழ்க்கை இருக்குதா? கடந்த வாரத்தில் சீஷன் என்பவன் ஒளியாகவும் உப்பாகவும் இருக்கிறான். எதுக்கு அவன் ஒளி? தேவனுடைய சத்தியமாகிய சுவிசேஷத்திற்கு அவன் ஒளியாக. காரணம் அந்த சுவிசேஷம் அவன் வாழ்க்கையில அந்த மாபெரும் தெய்வீக ஒளியை கொண்டு வந்திருக்குது. டிவைன் என்லைட்மென்ட், தெய்வீக ஒளியை அவன் பெற்றிருக்கிறான். இனி அவன் இந்த இருண்ட உலகத்திலே, இருண்ட சமுதாயத்திலே அறியாமையின் இருள், பாவத்தின் இருள், சாத்தானுடைய அடிமைத்தனத்தின் இருளிலே இருக்கிற மக்களுக்கு அவன் ஒரு சிறந்த வழிகாட்டியாக வைக்கப்பட்டிருக்கிறான். அது ஒரே நேரத்தில் ஒரு மாபெரும் சிலாக்கியம், ஒரு மாபெரும் கடமை. கவனிச்சீங்களா? டு பி எ லைட் இன் த வேர்ல்ட் இஸ் அ பிரிவிலேஜ் அண்ட் எ டியூட்டி. ரெண்டுமே அதில் இணைஞ்சு போச்சு. ஆக இது ஒரு மாபெரும் அழைப்பு. ஏன் கடவுள் என்னை ரட்சித்தார்? நான் ஏன் பரலோக ராஜ்யத்தின் குடிமகனாக மாற்றப்பட்டு இருக்கிறேன்? நான் அப்படியே போய் சேர்ந்துருக்கு இல்லைங்க பரலோகத்துக்கு. என்னை சுற்றி இருக்கிற இந்த இருண்ட உலகத்தில், தீமை ஆளுகை செய்கிற உலகத்தில், தீமை வளருகிற உலகத்தில, தீமையோடு ஒத்து போகிற சமுதாயத்தில், தீமையை எதிர்த்து நிற்கிறவனாக. வார்த்தை கவனிச்சிங்களா? தீமையை எதிர்த்து நிற்கிறவனாக நான் வாழ வேண்டும். தீமையை தீமை என்று சொல்ல வேண்டும். பரவாயில்ல சார்னு சொல்லவே கூடாதுங்க. நல்லா விளங்குதுங்களா? கொஞ்சம் ஒளி இருக்குதுங்கம்மா. கொஞ்ச நேரம் யோசனை, ஒளி இருளோட ஒத்து போகுமா? தண்ணியும் எண்ணெயும் ஒத்து போகாதுன்றோம். அந்த உங்களால் அந்த அந்த ஏன் கடவுள் அந்த பதத்தை பயன்படுத்துறான்றது புரியுதுங்களா? கேன் லைட் எவர் காம்ப்ரமைஸ் வித் த டார்க்னஸ். அப்படி ஒரு சூழ்நிலைன்னு ஒண்ணு இருக்குதா? என்றைக்காச்சும் இந்த ஒளி கொஞ்சம் இருளோட ஒத்து போயிடுமா? ஒத்து போயிடுமா? அது முடியாத ஒரு காரியம். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், நீங்க உலகத்துக்கு ஒளியா இருக்கு. ஐயோ, நீங்க இந்த உலகத்தினுடைய தீமையோடோ இருளோடோ அதனுடைய அக்கிரம செய்களோடோ ஒத்தே போக முடியாது. தேர் கேன் பி நோ காம்ப்ரமைஸ். முடியவே முடியாது. அதுதான் அதனுடைய அர்த்தம். அப்ப நீ எப்படி இருக்கிற? எல்லாத்தையும் பரவாயில்ல 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 பரவாயில்ல. அப்புறம் எப்படிப்பா நீ சாட்சியா இருப்ப? நீ ஏன் கிறிஸ்தவனா இருக்கு எப்படி கேப்பான்? நீ ஏன் ஒரு கிறிஸ்தவனானு கேப்பான். விளங்குதுங்களா உங்களுக்கு? லஞ்சம் வாங்கினா ஆமா பரவாயில்ல, பொய் சொன்னா ஆமா பரவாயில்ல, இப்படியா பரவாயில்ல பரவாயில்லன்னு சொல்லி இருந்தா, யோ நீ ஒரு கிறிஸ்தவனாயா? பயம் மா, ஒரு கிறிஸ்தவன் சாரிவா. எல்லாத்துக்கும் ஆமா, என்ன ஆமா எல்லாத்துக்கும்? ஒரு சூடு சொரணவான எங்க மனசுல கிறிஸ்தவன் இல்லைன்னு சொல்லிடுங்க.
ஏசுநாதர் தஞ்சாவூர் பொம்மையை அங்க தயார் பண்ண வந்தாரு உலகத்துக்கு. தஞ்சாவூர் பொம்மை தெரியுங்களா? அது கூட தெரியாதுங்க நம்ம பிள்ளைங்களுக்கு எல்லாம். ஏதாவது எலக்ட்ரானிக் கூட்ஸ் சொன்னீங்கன்னா தெரியும். இப்படி சாஞ்சா இப்படி, அப்படி சாஞ்சா அப்படி, என்ன சார் இது? யோசனை பண்ணுப்பா, உன்னை பார்த்து நீ சிச்சிக்கா. இங்க எல்லாம் ரொம்ப அழகா தான் அமர்ந்து இருக்கிறோம், நானும் நல்லா அழகா தான் வந்திருக்கிறேங்க. ஆனா வாழ்க்கையின் சோதனையின் சூழ்நிலையில, பிரச்சனையின் மத்தியில, தீமையை எதிர்க்க வேண்டிய சூழ்நிலையில நான் தஞ்சாவூர் பொம்மையா இருக்கிறேனா, அல்லது சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிற சீசனாக இருக்கிறேனா? என சிலுவையில் அடிப்பான்னு சொல்லு. நான் உலகத்துக்காக சிலுவையில் அறையின்றிருக்கிறேன், உலகம் எனக்காக சிலுவையில் அறையின்றிருக்கிறது. அதை சொல்ல மாட்டேன்றியா? அப்படியே தாங்கினே அப்படியே போயிடுற. உனக்கு ஒரு பேரு கிறிஸ்தவன். கருமையானவர்களே, ஆண்டவராகிய கிறிஸ்து மிக தெளிவா சொல்ற, நீங்கள் உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், அந்தகாரத்தின் இந்த ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைக்கப்பட்டவர்கள். எந்த விஷயத்திலும், எந்த நேரத்தில, எந்த காரியத்திலும் நான் தீமைக்கு ஒத்து போகிறவனாக. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியங்க. தீமைக்கு இணங்குவது மாத்திரம் இல்லைங்க, அந்த சமரச எண்ணம் என் மனசுல இருக்கவே கூடாது. கர்த்தர் ஒருவர், சத்திய ஒன்று, அந்த சத்தியத்தின் அடிப்படையில் நான் நிற்பேன் சார். பழைய பாட்டு விசுவாச வீரர்களுடைய சாட்சிங்கம்மா. அவங்க ஒத்து போயிருந்தா யோசேப்பை பத்தி இன்னைக்கு நம்ம படிச்சு நிற்போமா? தானியலை பத்தி படிப்போங்களாமா? அவன் ஒத்து போயிருந்தா? சாத்ராக் மேஷாக்க பத்தி படிப்போமா? எல்லாம் ஒத்து ஒத்து போயிருந்தாங்கன்னா இன்னைக்கு யாரை பத்தி படிச்சு நிற்போங்க? ஏன் படிக்கிறவங்களை பத்தி? அவங்க அப்படி போல, அவங்க கடவுளுக்காக நின்னாங்க. நாமளும் கடவுளுக்காக நிற்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு வருகிற சோதனை என்ன? அந்த ஒளியை நாம் பிரதிபலிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறீர்கள், உண்மைதான். ஆனா அந்த ஒளியினுடைய தோற்றுவாய் நாம் அல்ல, கிறிஸ்து. நானே உலகத்துக்கு ஒளி. ஆக அந்த ஒளியை பிரதிபலிக்க, ரிஃப்ளெக்டிங் த லைட். அப்ப எப்ப நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும்? கிறிஸ்துவினுடைய ஒளி என்னில எந்த அளவுக்கு பிரகாசிக்கிறதோ அந்த அளவுக்கு நான் பிரகாசிக்க முடியும். எப்படி நம்ம சந்திரனை சொல்றோம்ல, சந்திரனுக்கு ஒளி கிடையாதுங்க, அது சூரிய ஒளியை பிரதிபலிக்கிறது. ஆக எந்த அளவுக்கு கிறிஸ்துவுக்கு நேராக நான் திருப்பப்படுகிறேனோ, அந்த வார்த்தை சரிங்களா? கிறிஸ்துவுக்கு நேராக நான் எந்த அளவுக்கு திருப்பப்படுகிறேனோ அந்த அளவுக்கு நான் ஒளியை பிரதிபலிக்கிறவனாக மாறுகிறேன். அப்ப இன்னிலிருந்து ஒளி பிரகாசிக்கவில்லை என்றால் கிறிஸ்துவனுடைய ஒளி என்னையே இன்னும் சரியா பிரகாசிக்கலன்னு அர்த்தம். அதான் அதனுடைய உண்மை. நாம் சாட்சியை இழந்தவர்களாக இல்லைங்களா, பரிசுத்தத்தை இழந்தவர்களாக, தெய்வீக அன்பை இழந்தவர்களாக இல்லையா, இந்த உலகத்தோடு ஒத்து போய் கொண்டு அந்த ஏலியர் தான் பாருங்க. இந்த 1 சாமுவேல் புஸ்தகத்துல 2 அதிகாரத்தில் ஏலி என்கிற தீர்க்கதரிசி ஆசாரியன் இருந்தான் பாருங்க. அந்த மாதிரி உலகத்தோடு ஒத்து போகிற ஒரு மனப்பான், அது உங்களுக்குள்ள இன்றைக்கு காலையில காணப்படும் மனல். நீங்க எச்சரிக்கப்படுறீங்க, உலகம் அல்ல, உலகம் வஞ்சிக்கும், உலகம் உங்களை ஏமாற்றும். ஏமாற்றது மாத்திரம் இல்ல, உலகம் உங்களை பலியாக்கும். இட் வில் விக்டிமைஸ் யூ. நீ எந்த உலகத்துக்காக விசுவாசத்தையோ அல்லது ஆண்டவரையோ மறுதலிக்கிறாயோ அந்த உலகம் உன்னை கொல்லும். யார் சார் உதாரணம்? யூதாஸ் காரியத் இல்லையா? இந்த பணம் வேணும் இல்லைங்களா, சுகம் வேணும். யூதாஸ் காரியோத் நாண்டு கொண்டு செத்தான். எந்த உலகத்துக்காக நீ வாழ முற்படுகிறோயோ அந்த உலகம் உன்னை அழித்து போடும். ஆண்டவர் அப்படி இல்லைங்களே. மனுஷகுமாரன் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே வந்தார். என் நிமித்தமாகவும், சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழக்கிறவன் அதை என்றென்றுமாய் காத்துக்கொள்வான். என்ன அற்புதமான ஒரு மாற்றம், எவ்வளவு அற்புதமான ஒரு அறைகூவல். உலகம் முக்கியமா? கிறிஸ்து முக்கியமா? சத்தியம் முக்கியமா? தற்காலிக சுகம் முக்கியமா? ஆனால்தான் பவுலோ போசலன் அக்ரிப்பா ராஜாவை பார்த்து சொன்னான், அக்ரிப்பா ராஜாவே, இந்த விலங்குகள் தவிர இல்லையா. அக்ரிப்பாவும் அவனும் ஒன்னா படிச்சவங்க, அவன் ராஜாவா அமர்ந்திருக்கிறான்,
பவுல் கைதியாக நிறுத்தப்படுகிறான். அக்ரிப்பாவே, இந்த விலங்குகள் தவிர நீ என்ன போல மாறணும்னு விரும்புற? அக்ரிப்பாவினுடைய பதில் என்ன? பவுலே, அதிக படிப்பு உன்னை பைத்தியமாக்கி விட்டதுன்னா. ஞாபகம் இருக்குது, அது மாதிரிலாம் பைபிள்ல வசனம் எல்லாம் இருக்குதுன்னு. பவுலே, அதிக கல்வி உன்னை பைத்தியமாக்கிச்சுப்பான். கிறிஸ்துவுக்காக பவுல் பைத்தியமான, அக்ரிப்பா பதவிக்காக பைத்தியமான, அட்ரஸ் இல்லாத போயிட்டான். இந்த கருமையானவர்களே, நம்ம தொடர்ந்து மத்திய 5 அதிகாரத்தில் இந்த முழு மலை பிரசங்கத்தின், அதாவது பின்னாலே வருகின்ற இல்லைங்களா, மத்திய 5 அதிகாரம் 21 வசனம் முதல் பின்னாலே வருகின்ற பகுதிக்கு ஒரு முன்னுரையாக ஆண்டவராகிய கிறிஸ்து இந்த 17 முதல் 20 வசனங்களை நமக்கு முன் வைக்கிறார். தீசனுடைய அழைப்பு என்ன? அவன் சத்தியத்தை பாதுகாக்கிறவனாக இருக்க வேண்டும், பரப்புகிறவனாக இருக்க வேண்டும். ரெண்டு ஒன்னா செஞ்சுனுக்கிறான். The salt preserves, the light dispels. உப்பு பாதுகாக்கின்றது சத்தியத்தை, பரிசுத்தத்தை, பக்தியை, விசுவாசத்தை பாதுகாக்கிறது, ஒளி பரப்புகிறது. ரெண்டையும் அவன் செய்து கொண்டிருக்கிறான். தீமையை எதிர்க்கிறவனாக, தீமையை கண்டிக்கிறவனாக, தீமையை தடுக்கிறவனாக நான் இருக்கும்போது அந்த தீமைக்கு நான் பலியாக நேரிடும். அதாவது இயேசு எப்படி சிலுவையில அறையப்பட்டாரோ அவ்விதமாக நான் இந்த உலகத்தை கண்டிக்கும் போது அந்த உலகத்தினுடைய தீமைக்கு பலியாக முடியும். கிரகம் ஸ்டெயின் செய்ய மாதிரி ஆகலாம். அதனால தீமை வெற்றி கொண்டது என்று சொல்ல முடியாது. தீமை வெற்றி கொள்ளவில்லை, சத்தியம் வென்றது. சிலுவையில தீமை வெற்றி கொண்டதா? இல்ல, சத்தியம் வென்றது என்பதை நாம் பார்க்கிறோம். 17 முதல் 20 வசனங்களில ரெண்டு சொற்றொடரை மாத்திரம் இன்றைக்கு உங்களோடு நான் சிந்திக்க விரும்புகிற ரெண்டு சொற்றொடர். 17 வசனத்தினுடைய கடைசி பகுதி, நியாயப்பிரமாணத்தை ஆகிலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதுக்காக வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள், அழிக்கிறதற்கல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன். இயேசு எவ்விதம் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினார் அப்படின்றத நம்ம படிக்க போறோம். 1, 2, 20 வசனத்தினுடைய சத்தியம், வேத பாரகர், பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்களுடைய நீதி அதிகமாயிராவிட்டார். பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த ரெண்டு சொற்றொடர்களை உங்க மனசுல கொண்டு வாங்க. இன்றைக்கு நான் யூதன் அல்ல, நான் ஒரு புறஜாதியான். நான் புறஜாதியான இருக்கிறபடியினாலே நியாயப்பிரமாணம் எனக்கு பொருந்தாதுதா? அல்லது நான் கிறிஸ்துவுக்குள் ரட்சிக்கப்பட்டபடியினாலே, அல்லது கிறிஸ்து எனக்கு பதிலாக நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினபடியினாலே இன்றைக்கு எனக்கு நியாயப்பிரமாணம் அவசியம் இல்லையா? இதெல்லாம் பெரிய பெரிய கேள்விகள். வேதம் படிக்கும் போது அப்படி அந்த கேள்விகள் நமக்குள்ள வரணும். அப்ப கிறிஸ்து நிறைவேற்றினார் என்று சொல்லுகிறாரே, எதை நிறைவேற்றினார், அல்லது எப்படி நிறைவேற்றினார்? அப்ப கிறிஸ்து அதை எனக்காக நிறைவேற்றி இருப்பாரனால் என்னுடைய கடமை என்ன? அந்த கேள்வி வேண்டும். அப்ப 20 வசனத்துக்கு வரும்போது, வேத பாரகர் பரிசேயருடைய நீதி நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்காகவே அவர்கள் வாழ்ந்தார்கள். ஆனால் விசுவாசியாகிய என்னுடைய நீதி அவர்களுடைய நீதியை காட்டிலும் உயர்ந்ததா இருக்கிறான். அப்ப எப்படி அதை நான் புரிந்து கொள்ள வேண்டும்? நானும் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வேண்டுமா? முரண்பாடு மாதிரி தெரியுது இல்லைங்களா? அது முரண்பாடா? ஆக இவ்வளவு உண்மைகள் அதுல அடங்கியிருக்குதுமா? மறுபடியும் நாம் இந்த மலைப்பிரசங்கத்தை கேட்பவர்கள் யார் என்பதை எப்போதும் நினைவில் கொண்டு வர வேண்டும். அங்க 20 வசனத்துல மிக அழகாக ஆண்டவர் சொல்லிட்டார், வேத பாரகர் பரிசேயர், அதாவது யூத மதத்தின் காப்பாளர்கள், கஸ்டோடியன்ஸ் ஆஃப் த ஜூடாயிசம். மிக வைராக்கியத்தோடு பரிசேயர் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிப்பதாக சொன்னார்கள். அவங்க தான் கேட்டு நிற்கிறார். அப்ப
ஆண்டவர் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்? இந்த நியாயப்பிரமாணத்துக்கு ஆண்டவர் கொடுக்கிற விளக்கம் என்ன? நியாயப்பிரமாணம் என்றால் என்ன? ஒரு யூதனுக்கு நியாயப்பிரமாணம் என்றால் மோசேயினுடைய ஆகமங்கள். அதுக்கு வேறு ஒரு விளக்கம் நீங்க கொடுக்க வேண்டுமானால், பழைய ஏற்பாட்டின் முழுவதிலும் தேவன் கொடுத்த கட்டளைகள், நீதி சட்டங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு வேத பாரகன் பரிசேயன் கேட்டுக்கொண்டிருக்கிறான். ஆண்டவர் சொல்றார், என்னப்பா சொல்றாரு, இந்த பரலோக ராஜ்யத்தின் குடிமகனாக நீ வாழ வேண்டுமானால் உன்னுடைய நீதி நியாயப்பிரமாணத்தின் நீதியை காட்டிலும் அதிகமாக இருக்க வேண்டும். என்னதுங்க அந்த நீதி? ஏற்கனவே நம்ம படிச்சிட்டோம், மூன்றாம் வசனம் முதல் கிட்டத்தட்ட எட்டாம் வசனம் முடிய பரலோக ராஜ்யத்தின் பண்புகள் உன் வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். முதலாவது, நியாயப்பிரமாணம் என்றால் என்ன என்பதற்கு ஒரு சில விளக்கங்களை நம்ம பார்ப்போம். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நியாயப்பிரமாணம் என்றால் என்ன? அது கடவுளின் தன்மையை வெளிப்படுத்துவது. நியாயப்பிரமாணம் கடவுளின் பரிசுத்த தன்மையை வெளிப்படுத்துவது. அதே நேரத்தில் மனித வாழ்க்கைக்கான கடவுளுடைய சித்தத்தை வெளிப்படுத்துவது. நியாயப்பிரமாணம் கடவுள் யார் என்பதை வெளிப்படுத்துகிறது. என்னை என்று உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் யாதொரு சொரூபத்தியாகிலும் உண்டாக்க வேண்டாம், நாமத்தை வீணிலே வழங்காதிருக்க வேண்டாம், இப்படி எல்லாம் சொல்லிட்டு போறார். அப்ப யார் கடவுள் என்பதற்கு ஒரு விளக்கம். அதே நேரத்தில் நியாயப்பிரமாணம் என்பது மனித வாழ்க்கையை பற்றி கடவுளுடைய சித்தம் என்ன என்பதையும் விளக்குது. நீ கடவுளால் சிருஷ்டிக்கப்பட்டவன், ஆக ஒரு சிருஷ்டியாக கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டியவன். உன் இஷ்டத்தை செய்வதற்காக நீங்க படைக்கப்படலங்க. கடவுள் என்னை சிருஷ்டித்தார் எதற்காக? அவருடைய சித்தத்தை செய்ய. என்னப்பா அவருடைய சித்தம்? பத்து கற்பனைகள், மீதி எல்லாம் இருக்குதுங்க. ஆனா பிரைமரிலி முக்கியமாக சிறப்பாக அந்த பத்து கற்பனைகளை என்னுடைய வாழ்க்கையில நான் நிறைவேற்ற வேண்டும் என்பது கடவுளுடைய சித்தம். சரி, ஒன்று. ரெண்டு, நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? மனிதன் இந்த நியாயப்பிரமாணத்தின் கட்டளைகளுக்கு தன்னை ஒப்புக் கொடுத்து அதன்படி வாழ வேண்டும், அதுவே என் வாழ்க்கையின் நோக்கம் என்பதை புரிந்து கொள்ளுகிறான். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் லைஃப்? நல்ல கேள்வி. நான் எதற்காக இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறேன், எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? இந்த பரிசுத்த கடவுளை சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக நான் இந்த உலகத்தில் வாழ்கிறேன். அதற்கு பேர் தான் நியாயப்பிரமாணம். மூன்றாவது, என்ன சார் நியாயப்பிரமாணம்? இதுதான் கொஞ்சம் பரிசேயருக்கு விளங்கல, சதுசேயருக்கு விளங்கல. நியாயப்பிரமாணம் ரட்சிப்பின் வழியை காட்டுகிறதா இருந்தது. பழைய ஏற்பாட்டின் காலம் ஏறக்குறைய ஆபிரகாமில் இருந்து நீங்க எடுப்பீர்கள் ஆனால் 2000 ஆண்டுகள். 2000 ஆண்டுகள் தேவனுடைய உடன்படிக்கையின் மக்களாகிய இஸ்ரவேல இந்த நியாயப்பிரமாணத்துக்கு கீழ் தான் வைக்கப்பட்டிருந்தாங்க. அப்ப அவங்க அவங்களுடைய ரட்சிப்பை பத்தி கடவுளுக்கு அக்கறை இல்லைங்க. அவங்க ரட்சிக்கப்படணும்னு கடவுள் விரும்பலங்க. சும்மாங்கட்டியும் அவங்கள ஒரு நியாயப்பிரமாண சிறைக்குள்ள அவர் போட்டு வச்சிருந்தாரு, பூட்டி வச்சிருந்தாரு. அப்படியா? இல்ல இல்ல இல்ல, நியாயப்பிரமாணம் ரட்சிப்பின் வழியை அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தது. பழைய ஏற்பாட்டின் பின்னணியை நான் புரிந்து கொள்ளும் போதுதான் நியாயப்பிரமாணம் எதற்காக எனக்கு கொடுக்கப்பட்டது என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். நியாயப்பிரமாணம் ரட்சிப்பின் வழியை எனக்கு போதிக்குது. எப்படி சார் போதிக்குது ரட்சிப்பின் வழியை? பா, உன்னுடைய கீழ்ப்படியாமையினாலே. அதாவது ஆண்டவர் நீதி சட்டம் கொடுத்திருக்கிறார், நீ கீழ்ப்படியில. இப்படி கீழ்ப்படியாமையினால நீ தண்டனைக்குரியவன். இப்ப என்ன ரட்சிப்பின் வழி? நீ ரட்சிக்கப்பட வேண்டுமானால் உன்னுடைய நீதியை அல்ல, உன்னுடைய சாதனையை அல்ல, உன்னுடைய புண்ணியத்தை அல்ல. ஒண்ணுமே இல்லையா உனக்குதான்? நியாயப்பிரமாணம் என்ன சார் சொல்லுது? உன்னாலே உன்னை ரட்சித்துக் கொள்ள முடியாது, உன்னுடைய புண்ணியத்தினாலே நீ கடவுளை திருப்தி செய்ய முடியாது, உன்னுடைய கிரியையினாலே கடவுளுடைய நீதியை சம்பாதிக்க முடியாது, உன்னுடைய சுய நீதியினாலே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நுழைய முடியாது. இதை கேட்கும் போதுதான் அந்த வேத பாரகர் பரிசேயருக்கு தலையே விடுகிற மாதிரி ஆயிடுச்சு.
காரணம் அவன் அதை தானே நம்பினதுதான். இப்போ மூன்றாம் வசனத்துக்கு வர்றாங்களா, அஞ்சாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்துக்கு, புவர் இன் த ஸ்பிரிட், எப்படி ஆயிட்டான், ஐயோ ஆண்டவரே இந்த நீதியுள்ள நியாயப்பிரமாணத்தை நான் கடைபிடிக்கலையே, ஐயோ ஆண்டவரே நான் கடைபிடிக்க முடியல சாமி, ஐயோ நான் உமக்கு விரோதமா பாவி, ஐயோ உமது நாமத்தை நான் உச்சரிக்க முடியாதவன். அவன் தான் ஆவியில் எளிமையுள்ளவர்கள். அந்த ஆயக்காரனை போல, தேவனே நான் பாவியான மனிதன் சாமி, அதை நீ அறிக்கை செய்ப்பா. வெறும் நியாயப்பிரமாணம் பத்து கட்டளைகள் மாத்திரம் இல்லம்மா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பல பலிகளை ஆண்டவர் தந்தார். ஒவ்வொரு பலி அவன் கொண்டு வரான், பாவ நிவாரண பலியை கொண்டு வரான். அடுத்த மாசம் இன்னொரு பாவத்துக்காக இன்னொரு பாவ நிவாரண பலி, அதுக்கு அடுத்த மாசம் இன்னொரு பாவம், இன்னைக்கு இன்னைக்கு பொறாமன்ற பாவம், நாளைக்கு பெருமைன்ற பாவம், நாளானிக்கு கோபம் என்கிற பாவம், நாலாவது மாசம் பகை என்கிற பாவம். இப்படி எத்தனை பாவத்துக்கு எத்தனை பாவ நிவாரண பலி கொடுத்துங்க. இதனால ஒரு ஆத்மா திருப்தி அடையும் சொல்லிக்குதா, எது குறிக்குது? எபிரேயர் பத்து பலிகள், பிரமாணங்கள், சடங்காச்சாரங்கள், இவைகளை குறிக்குது. இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாகிறாமல் நிழலாய் மாத்திரம் இருக்கிறது. வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூரணப்படுத்தாதுவா. ஆக என்ன அவனுக்கு சொல்லும், என்ன புண்ணியம், ஆனால்தான் நான் இது சொன்ன, ஆண்டவரே நான் ஆயிரம் கடாக்களை உங்களுக்காக பலியிட்டு என்ன ஆண்டவரே புண்ணியா, சர்வாக தகன பலிகளிலும் பாவ நிவாரண பலிகளிலும் நீர் பிரியப்படுகிறதில்லை, நீர் பிரியப்படுகிறதில்லை, புரிதுங்களா? அப்ப ரட்சிப்பின் வழியே அது காட்டுது. ஆங்கிலத்தில் இன்டைரக்ட்லி, அப்பா உன்னுடைய நீதி உன்னுடைய பலிகள் ஐயோ ஐயோ ஒண்ணுக்கும் உதவாது, நீ ஆவியில் எளிமையுள்ளவனாக மாற வேண்டும். ஆண்டவரே உம்முடைய கிருபையை உமது இரக்கத்தை உமது தயவை உம்முடைய நீடிய பொறுமையை நான் சார்ந்து வந்து இங்க நிற்கிறேன் சாமி, அதை அறிக்கை செய்ப்பா. இதுதாங்க இரண்டாயிரம் ஆண்டுகளாக இஸ்ரவேல் மக்களுக்கு நியாயப்பிரமாணம் போதித்துக் கொண்டிருந்தது. இன்னைக்கு ஒன்னும் புதுசு இல்லைங்க, அது இட் இஸ் நாட் அவுட்டேட்டட், சரிங்களா? நியாயப்பிரமாணம் தேவையற்றது என்று ஒதுக்கப்படவில்லை. நியாயப்பிரமாணம் சரீர கிரியைகளினால் அல்ல, சடங்குகளினால் அல்ல, பலிகளினால் அல்ல, ஆவிக்குரிய கீழ்ப்படிதனாலே நிறைவேற்றப்பட வேண்டும் என்று மாற்றி அமைக்கப்பட்டிருக்குது. அடுத்த வசனம் படிங்க, எபிரேயர் 10:2. இப்படி பலிகள் ஒரு மனிதனுக்கு பாவ மன்னிப்பையும் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையையும் பரிசுத்தத்தையும் நீதியையும் பூரணப்படுத்துமானான்ற வார்த்தைக்கு இவ்வளவு கருத்துங்க அவனுக்கு கொடுக்குமானால், ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் உண்டென்று உணர்த்தும் மனசாட்சி அவர்களுக்கு இல்லாதிருப்பதினால். அவன் நிறுத்திருக்கல சார், நியாயப்பிரமாணம் ஆண்டவர் தான் சார் சொன்னாரு பலி செலுத்தணும், அப்ப என்ன பூர்ணப்படுத்திச்சுங்க, நிறுத்த வேண்டிதானே, அவன் நிறுத்தனா, நிறுத்த முடியலையே, ஏன்னா குற்ற மனசாட்சி இருக்கு. அதான் சொன்ன ரட்சிப்பின் வழி எப்படிமா அதை சொல்லிக் கொண்டிருக்குது, மனிதன் கிரியைகளினால் அல்ல, சுய நீதியினால் அல்ல, பலிகளினால் அல்ல, காணிக்கைகளினால் அல்ல, சடங்குகளினால் அல்ல, அல்ல அல்ல அல்ல, அது அல்ல ரட்சிப்பு என்பதை அது சொல்லிக் கொண்டே இருக்குது, இன்னும் சொல்லிக் கொண்டே இருக்குது. இரண்டாவதாக அது எப்படி ரட்சிப்பின் வழி அறிவிக்கிறது, நான்காம் வசனம் 5:4, மத்தேயு 5:4, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இப்படி பாவத்தை உணர்ந்து பாவத்துக்காக வருந்தி பாவத்தை அறிக்கை செய்து தேவனே நீதியுள்ள இரட்சகரே என்னை கழுவியறளோ என்னை மன்னித்தருளோ என்று கதறுகிறவர்கள் ஆறுதல் அடைவார்கள், ஆறுதல் அடைவார்கள். They will be comforted with the grace by the forgiveness. என்ன பியூட்டிஃபுல். சுமாவாமா 32:1-2 எழுதப்பட்டிருக்குது. 32:1-2 சங்கீதம் 32:1-2 அவன் பாக்கியவான், எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் என்னாது இருக்கிறாரோ இருக்கிறதோ. அப்ப பழைய ஏற்பாட்டிலும் கூட பரிசுத்தாவியானவர் மூலமாக பலிகளின் மூலமாக அல்ல, நல்லா புரிஞ்சுக்கணும், 51 சங்கீதத்தினுடைய தாற்பரியம் பலிகள் அல்ல,
மனம் திரும்பதிலே நொறுங்குண்ட இருதயம், நறுகுண்ட இருதயம், அந்த இருதயத்தை தேவன் பொறுக்கனையே அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். அழகா இருப்பாங்க. ரட்சிப்பின் வழி அது கிருபையின் வழி. மன்னிப்பு என்பது சம்பாதிக்கப்படக்கூடியதல்ல, அருளப்படுவது. நீதி என்பது சுய புண்ணியத்தினால் அல்ல, தேவனுடைய தீர்மானத்தினால. அழகா இருக்கு. முழு பழைய ஏற்பாடு நமக்கு தெரியும், சரிங்களா? அங்க ரட்சிப்பின் வழியை அது போதித்துக் கொண்டிருந்தது. இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக, ரட்சிப்புக்குள்ளாக, கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டு, கிறிஸ்துவின் நீதியினாலே, கிறிஸ்துவினாலே மன்னிக்கப்பட்டு, கிறிஸ்துவின் நீதியினாலே உடுத்தப்பட்டு பரலோக ராஜ்யத்தின் குடிமக்களா மாறி இருக்கிறோம். இப்ப நமக்கு என்ன ரட்சிப்பின் வழி அது காட்டுது? அப்பா பழைய ஏற்பாட்டுல இந்த வழி அவங்களுக்கு சரியா தெரியல, சிலுவை அவங்களுக்கு தெரியாது, சிலுவையின் மீட்பு அவங்களுக்கு தெரியாது. இப்ப உனக்கு சிலுவை தெரியும், சிலுவையின் மீட்பு தெரியும், சிலுவையின் மன்னிப்பு தெரியும், சிலுவையின் கிருபை தெரியும். இப்படி வந்துட்டியா? இப்போ சிலுவையின் மூலமாக கடவுளோடு புது வாழ்வு, புது உறவு நீ பெற்றிருக்கிறல்ல. இப்படி புது உறவு பெற்றிருக்கிற படியினால நீ என்ன செய்யணும்? நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். சார் திருப்பியும் குழப்புற மாதிரி இது சார். பழைய ஏற்பாட்டுல நியாயப்பிரமாணத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சு நான் நீதிமான்னு பேர் வாங்கணுங்க, அல்லது நான் கடவுளுடைய பிள்ளையா மாறணுங்க, அல்லது கடவுளுடைய நீதிய பெறணுங்க, அல்லது கடவுளுடைய ரட்சிப்பை பெறணுங்கன்னு அவங்க எல்லாம் ரொம்ப ட்ரை பண்ணிருந்தாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் அதை செய்ய வேண்டாம். அதுக்கு பேர் லீகலிசம். என்னுடைய முயற்சியினால, நான் சட்டத்தை கடைபிடிப்பதனால நானே நீதிமான். அதுக்கு பேரு லீகல். அவங்க தான் பரிசெயர், சதுசெயர். அப்பா உன்னுடைய நீதி உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகாது, உன் பாவத்தை மன்னிக்காது அப்படின்னு ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டார். மத்தேயு 23 அதிகாரம், மத்தேயு 23:4-5. சுமப்பதற்கரிய பாரமான சுமைகளை கட்டி இரண்டாம் வசனத்துல சொல்றாரு. வேத பாரகர் பரிசெயர் பத்தி ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். என்னப்பா செய்யறாங்க? பாரமான சுமைகளை கட்டி மனுஷ தோளின் மேல் சுமந்து ஒரு விரலினால அதை நிறைவேற்றுவதில்லை. அப்புறம் 5, தங்கள் கிரியைகளை எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள், கடவுளை மகிமைப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் செய்யவில்லை. கடவுளுடைய கிருபையை பெற செய்யவில்லை, மனுஷருக்கு முன்பாக தங்களுடைய நீதியை காண வேண்டும் என்று ஒழிய அவருடைய உள்ளத்தில நீதியை பற்றிய உணர்வற்றவர்களாக இருந்தார். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்களும் நானும் கிருபையினால ரட்சிக்கப்பட்ட நீங்களும் நானும் புது ஜீவன் பெற்று புது உறவுக்குள்ளாக இருக்கிறபடியினால விசுவாசிகளாகிய நீங்களும் நானும் மட்டுமே தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியும், தேவனுடைய கட்டளையை நிறைவேற்ற முடியும் அப்படின்னு சொல்ற. அப்ப இன்றைக்கு நியாயப்பிரமாணமும் சீஷனும், நியாயப்பிரமாணமும் விசுவாசியும்னு ஒரு கருத்தை நம்ம கொண்டு வரும்போது என்ன புரிந்து கொள்ளுகிறோம்? நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றும்படி நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். நியாயப்பிரமாணத்தை வாழ்ந்து காட்டும்படி பரிசுத்தாவியானவர் எனக்குள் வாசம் பண்ணுகிறார். நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதே நற்கிரியை. நற்கிரியை வேத நற்கிரியை நற்கிரியைன்னு சொல்லுது. இந்த நற்கிரியையை நான் ஏன் செய்கிறேன்? நான் சுயநீதியை பெறுவதற்காக அல்ல, சுய மகிமையை வெளிப்படுத்துவதற்காக அல்ல, தேவனுடைய நீதியை வெளிப்படுத்துவதற்காக, பரிசுத்த தேவன் என்னை ரட்சித்திருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துவதற்காக, நான் கடவுளிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்பதை வெளிப்படுத்துவதற்காக. இதை தான் ஆண்டவராகிய கிறிஸ்து இங்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அடுத்த குறிப்புக்கு நம்ம வரலாம். 17 வசனத்தின், நீங்கள் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாமல், அழிக்கிறதற்கு அல்ல. எப்படி கிறிஸ்து அதை நிறைவேற்றினார்? ஒரு 4 விதத்துல ஆண்டவர் நிறைவேற்றுகிறாருமா, அதை தான் நம்ம தொடர்ந்து படிக்க போறோம். முதலாவதாக கிறிஸ்து தம்முடைய போதனையினாலும் தம்முடைய சத்தியத்தினாலும் அதை நிறைவேற்றுகிறார். ஒரு உதாரணம் படிக்கலாங்களா? 20
1:23 கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதுமா? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருக்கிறார். தன் சகோதரனை டே அறிவு கட்டவன முட்டாளு மட சாம்பிராணின்னு சொல்றவன் பைபிள் அழகா போட்டுக்குது அப்படி நம்ம சொல்றது இல்லையா? இப்படிதானே சொல்றான். அதனாலதான் அதை கொஞ்சம் சொல்றேன். அப்படி சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு உடனே என்று சொல்லுகிறவன் பின்ன சொன்னாருங்க இயேசுநாதர், நியாயப்பிரமாணத்தை அளித்தாரா நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறாரா? நியாயப்பிரமாணம் பழைய மோசையினுடைய நியாயப்பிரமாணம் செயல் அளவிலே இருந்தது, கிரியை அளவிலே இருந்தது. இயேசு கிறிஸ்து அதை மன அளவிலே கொண்டு வந்தார், ஆவிக்குரிய அளவிலே கொண்டு வந்தார். From the physical level to spiritual level. ஆகவே நீ கோபப்பட்டு ஒருத்தனை திட்டுற, உன்னுடைய கோபம் செயலாக வடிவம் பெற்றது இல்லையா? மூடனே அறிவு கட்ட அப்ப செயலாக வடிவு பெறுகிறது. ஆனா கோபம் உள்ள இருக்கு. ஆக எனக்குள்ளே இருக்கிற அந்த மனநிலையே கடவுள் பார்க்கிற, மனிதன் பார்க்க மாட்டான். ஆக என்னுடைய செயலை தான் நியாயப்பிரமாணம், மோசையினுடைய நியாயப்பிரமாணம் கண்டிக்கும் இல்லையா? கொலை என்கிற ஒரு செயலை நியாயப்பிரமாணம் கண்டிக்கும். ஆனா கோபம் என்கிற ஒரு காரியத்தை நியாயப்பிரமாணம் கண்டிக்க முடியாது, கண்டிக்கல. அதனாலதான் அவங்க எல்லாம் செஞ்சிருந்தாங்க. ஆண்டவர் சொல்ற அந்த தாட் லெவல், சிந்தனை நிலையிலே, சொல் நிலையிலேயே நீ நியாயப்பிரமாணத்தை மீறினபடியினால நீ ஆக்கினை தீர்ப்புக்கு உரியவன். அப்ப ஏசாமி நிறைவேற்றினாரா அழித்தாரா? நிறைவேற்றினார். அதான் அதனுடைய உண்மை. ஒரு இயேசு கிறிஸ்து தம்முடைய வாழ்க்கையின் மூலமாக முழு சுவிசேஷத்தினுடைய அறிவு நமக்கு வேணும். இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கை, அவர் எப்படி செயல்பட்டார், ஓய்வு நாளில எப்படி மற்றவர்களை குணப்படுத்தினார், அசுத்த உணவு தீய உணவு மார்க் 7 கை கழுவாம சாப்பிடுறது, இப்படிப்பட்ட காரியங்களை இயேசு எப்படி நிறைவேற்றினார், ஓய்வு நாள் என்கிற பிரச்சனையை இயேசு எப்படி நிறைவேற்றினார், அசுத்த உணவு என்பதை எப்படி நிறைவேற்றினார், அன்பு செலுத்துவது எப்படி நிறைவேற்றினார், ஓய்வு நாளை கடைபிடிப்பது எப்படி நிறைவேற்றினார், ஆக ஒவ்வொன்றையும் அதை எப்படி நிறைவேற்றினார் என்று நீங்கள் பார்க்கும்போது இயேசு முழுமையாக மோசேனுடைய நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி முடித்தார். செயல் பூர்வமாக வேதப்பாரகர் நிறைவேற்றாததை கிறிஸ்து நிறைவேற்றி முடித்தார். எபிரேயர் 10:7 எபிரேயர் 10:7 இப்ப இயேசு கிறிஸ்து எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தார்? உம்முடைய சித்தத்தை செய்ய. நியாயப்பிரமாணம் எதுக்கு கொடுக்கப்பட்டது? மனிதன் கடவுளுடைய சித்தத்தை செய்ய வேண்டும். யோவான் சுவிசேஷம் 4:34 34 ஆண்டவர் தம்மை குற்றம் பிடிக்க வந்த பரிசேயரிடத்துல வேதப்பாரகரிடத்துல இயேசு அவர்களை நோக்கி, நான் என் அனுப்பினவருடைய சித்தத்தை செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என் போஜனமாய் இருக்கிறது. கொஞ்சம் தள்ளி நீங்க 8 அப்படி போனீங்கன்னா ஆண்டவர் சொன்னார், இதே யோவான், உங்களில் யார் என்னில் பாவம் உண்டு என்று சொல்ல முடியும்னு அப்படி கை காமிச்சு. யார்ப்பா சொல்றீங்க? அப்ப இயேசு கிறிஸ்து தன்னுடைய போதனையின் மூலமாக நிறைவேற்றினார், தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக ஒவ்வொரு அம்சம், எவ்ரி டீடைல், அது ரொம்ப முக்கியம். எந்த நியாயப்பிரமாணமும் தவறானதல்ல, தேவையற்றது அல்ல. ஆனா அவைகளை கிறிஸ்து தன் வாழ்க்கையிலே நிறைவேற்றினார். 3வதாக அவர் எப்படி சார் நிறைவேற்றினார்? தம்முடைய மரணத்தின் மூலமாக, சிலுவையின் மரணத்தின் மூலமாக நிறைவேற்றினார். என்னங்க சிலுவையின் மரணம்? சிலுவையின் மரணத்துக்கும் நியாயப்பிரமாணத்துக்கும் என்ன சம்பந்தம்? சிலுவையில நியாயப்பிரமாணத்தினுடைய எழுத்தை, அதாவது தீர்ப்பை, 2 கொலோசியர் 2:14 நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த நியாயப்பிரமாணத்தின் தீர்ப்பை குலைத்து. அப்ப எப்படிமா நிறைவேற்றினார்? அவரை விசுவாசிக்கிற ஆண்டவருக்கு தெரியும், எந்த ஒரு மனிதனும் நியாயப்பிரமாணத்தை முழுமையாக நிறைவேற்ற முடியாது. ஆகவே இந்த நிலையில எல்லா மனிதரும் நியாயப்பிரமாணத்தினாலே அவர்கள் குற்றவாளிகள், தண்டனைக்குரியவர்கள். என்ன தண்டனை? மரண தண்டனைக்குரியவர்கள். ஆக இப்படி மரண தண்டனைக்கு உட்பட்ட மனிதனை மீட்பதற்காக கிறிஸ்து வந்தார்.
இந்த நியாயப்பிரமாணத்தை அவர் தண்ணீர் தானே நிறைவேற்றினார். அதோ நியாயப்பிரமாணத்தின்படி அவர் குற்றம் சாட்டப்படல. ஆனா நியாயப்பிரமாணத்தின்படி குற்றவாளிகளாக தீர்க்கப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் பதிலாக அவர் சிலுவையிலே நியாயப்பிரமாணத்தின் தண்டனையை ஏற்றுக்கொண்டபடியினாலே அதை நிறைவேற்றினார். உங்களுக்கு பதிலாக எனக்கு பதிலாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நியாயப்பிரமாணத்தின் தண்டனையை ஏற்றுக்கொண்டார். நியாயப்பிரமாணத்தின் தண்டனை என்ன? பாவம் செய்கிற ஆத்மா. அவர் பாவம் செய்யல. ஆனா உங்களுக்கு எந்த மக்களை மீட்க வந்தாரோ, அதான் ரொம்ப கேர்ஃபுல்லா படிக்கணும். நம்ம எல்லாருடைய பாவங்களுக்கு நம்ம சொல்வதற்கு இல்ல. ஏன்னா எல்லாருடைய பாவங்களுக்கு கிறிஸ்து மரித்திருப்பாரனால் எல்லாரும் விடுதலை ஆக்கப்பட்டிருக்க வேண்டும். எல்லாரும் விடுதலை ஆக்கப்பட்டிருப்பார்கள், எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்தில் அவர்கள் சேர வேண்டும். ஆனா வேதம் அப்படி சொல்லலீங்களே, வேதம் அப்படி சொல்லலையே. எவர்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக கிறிஸ்து வந்தாரோ அவர்களுடைய பாவங்களை, பாவத்தினுடைய தண்டனையை சிலுவையிலே அவர் சுமந்தபடியினாலே நியாயப்பிரமாணத்தின் தண்டனையை அவர் நிறைவேற்றி முடித்தார். அப்படி நிறைவேற்றி முடித்தபடியினாலே இனி நியாயப்பிரமாணம் அவருக்குள் இருக்கிற விசுவாசியை குற்றவாளி என்று தீர்க்க முடியாது. இன்னைக்கு நீங்களும் நானும் ஏன் தேவனுடைய சமூகத்தில் விடுதலையோடு வந்திருக்கிறோம்? அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகார ஆவியை பெற்றிருக்கிறோம். இந்த குற்ற மனசாட்சியிலிருந்து, நியாயப்பிரமாணத்தின் தீர்ப்பிலிருந்து கிறிஸ்து என்னை விடுதலையாக்கி, என்னை விடுதலையாக்கினார். இதுதான் பரிசேயனாகிய சவுல் விளங்கி கொண்டான். என்னுடைய கிரியைகளினால் அல்ல, என்னுடைய புண்ணியத்தினால் அல்ல, என்னுடைய நீதியின் கிரியைகளினால் அல்ல, தேவனுடைய கிருபையினாலே, இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினாலே என் பாவம் நிவிர்த்தி செய்யப்பட்டது, எனக்கு விரோதமாக இருந்த குற்ற தீர்ப்பு அளிக்கப்பட்டது. The sentence was eradicated. எனக்கு விரோதமான குற்ற தீர்ப்பு, இனி நியாயப்பிரமாணம் என்னை குற்றவாளி ஆக்க முடியாது. காரணம், கிறிஸ்து எனக்காக நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி முடித்தார். இப்படி கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி சிலுவையில முடித்தபடியினாலே பழைய ஏற்பாட்டின் பலிகள் அவசியம் இல்ல, பழைய ஏற்பாட்டின் சடங்காச்சாரங்கள் அவசியம் இல்ல, பழைய ஏற்பாட்டின் பண்டிகைகள் எனக்கு அவசியம் இல்ல, எதுவுமே எனக்கு அவசியம் இல்ல. உணவு சம்பந்தப்பட்ட சட்டங்கள் ஆனாலும் சரி, ஓய்வு நாள் ஆனாலும் சரி, ஆசாரியர்கள் ஆனாலும் சரி, வேலை சுத்தமான உணவு அசுத்தமான அதெல்லாம் எனக்கு பொருந்த. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஓய்வு நாள் ரொம்ப முக்கியமானது, அது எனக்கு பொருந்த. பண்டிகைகள் ரொம்ப முக்கியமானது, அது எனக்கு பொருந்த. விருத்த சேதனம், அது எனக்கு பொருந்த. ஆக நியாயப்பிரமாணத்தினுடைய அந்த சடங்குகள், பண்டிகைகள், பலிகள், ஆசாரியர்கள் எதுவும் எனக்கு இனி தேவை கிடையாது. கிறிஸ்து தான். அதான் ஏன் கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார் என்பதை நம்ம கற்றுக்கொள்கிறோம். நான்காவதாக, போதனையினாலே அவர் நிறைவேற்றினார். தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக குற்றமற்றவராக நிறைவேற்றி முடித்தார். தன்னுடைய மரணத்தினாலே நியாயப்பிரமாணத்தின் உரிமை கோரிக்கையை, அதாவது நீதி தீர்ப்பை அவர் மரணத்தினாலே பரிகரித்தார். அதான் நல்ல வார்த்தை. நான்காவதாக, இன்றைக்கு சீஷர்களாகிய உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறார். எந்த கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி முடித்தாரோ அந்த கிறிஸ்து எனக்குள் வாழுகிறார். எந்த கிறிஸ்து என்னை நியாயப்பிரமாணத்தின் பலிகளுக்கும் சடங்குகளுக்கும் விடுதலை ஆக்கினாரோ அந்த கிறிஸ்து எனக்குள் வாழ்ந்து எதை சார் நிறைவேற்றுகிறார்? தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறார். அதனாலதான் 20வது வசனத்துல என்னமா நம்ம வாசிக்கிறோம், பரிசேயர் என்பவர் நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் கிறிஸ்து எனக்குள் வாழுகிறார், நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடியினாலே நான் நீதிமானாக்கப்பட்டவனா இருக்கிறேன், நான் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவனா அவருடைய பிள்ளையா இருக்கிறேன். வெரி குட், ரொம்ப சந்தோஷம், பிரைஸ் தி லார்ட். ஆனா இப்ப நான் என்ன சார் செய்யணும்? இயேசு எவ்விதமாக நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி முடித்தாரோ அவ்விதமாக வெறும் சடங்குகளினால் அல்ல, வாழ்க்கையினாலே நான் அதை நிறைவேற்ற, ஆங்கிலத்தில் இன் ஸ்பிரிட் அண்ட் இன் டீட் ஐ ஹவ் டு ஃபுல்ஃபில் த லா ஆஃப் காட். அதுதான் நம்ம இந்த 21வது வசனத்திலிருந்து 7வது அதிகாரம் முடிய வரைக்கும் படிக்க போறோம். எப்படி அதை நிறைவேற்ற போகிறோம்? சின்ன விளக்கத்தோட நம்ம இன்னைக்கு தியானத்தை முடிப்போம். இது ரொம்ப ஒரு கருகலான ஒரு
போதனங்கள். It's a very difficult one. நிறைவேற்றிட்டான் சொல்றீங்க, இயேசு நிறைவேற்றினபடியினாலே நான் நீதிமானாக்கப்பட்டேன் சொல்றீங்க, இப்ப நீ கிறிஸ்துவனுடைய சீஷனாக கிறிஸ்துவனுக்குள் இருக்கிறபடினாலே நிறைவேற்ற வேண்டும்னு சொல்றீங்க, என்ன சொல்றீங்க அப்படின்னு யோசிக்கலாம். அதனால கொஞ்சம் பொறுமையா நம்ம இன்றைக்கும் சரி தொடர்ந்து வருகிற செய்திகளில நம்ம படிக்க போகிறோம். எளிமையா ரெண்டு வசனங்களை உங்களுக்கு சொல்லி நான் விடை பெற விரும்புகிறேன். இன்றைக்கு விசுவாசியாக, புதிய ஏற்பட்ட விசுவாசியாக, நியாய பிரமாணத்தை நான் எப்படி நிறைவேற்றுகிறேன்? நான் நிறைவேற்ற வேண்டுமா? கட்டாயமா நிறைவேற்ற வேண்டும். சரிங்க, ஏன்? அது பரிசுத்தமானது, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி கொடுக்கப்பட்டது, தேவனை மகிமைப்படுத்த அது கொடுக்கப்பட்டது, என்னை மகிமைப்படுத்தல். எப்படிங்க அதை நிறைவேற்றுகிற? 1 தீமோத்தேயு 3:5 படிங்க. 1 தீமோத்தேயு கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இதயத்திலும் சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும். உனக்குள்ள இருக்குதாப்பா அந்த அன்பு, என்ன பியூட்டிஃபுல். நான் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிற கிருபா பாத்திரமாக மாற்றப்பட்டிருக்கிறேன். என்ன அற்புதமான ஒரு செயல். பாவ இயல்பில நியாய பிரமாணத்தை எதிர்க்கிறவன், நியாயப்பிரமாணத்தை மீறுகிறவன், நியாயப்பிரமாணத்தை பகைக்கிறவன், நியாயப்பிரமாணத்துக்கு நிறைவேற்றாத காரணத்தினாலே அதனுடைய தண்டனைக்கு கீழ்ப்பட்டவன். நல்ல கவனிங்க அந்த கான்ட்ராஸ்ட். ஒரு நல்ல பெரிய போர்டு இருந்தா அதை உங்களுக்கு விலைக்கு காண்பிக்கலாம். திருப்பி சொல்லிட்டீங்களா? என்னுடைய பாவை இயல்பினாலே நியாயப்பிரமாணத்தை எதிர்க்கிறவன், நியாயப்பிரமாணத்தை மீறுகிறவன், நியாயப்பிரமாணத்தை பகைக்கிறவன், நியாயப்பிரமாணத்தினுடைய தீர்ப்புக்கு நான் கீழ்ப்பட்டவன். இப்படிப்பட்ட மனிதன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிற மனிதனாக மாற்றப்படுகிறான். எவ்வளவு, இதுதாங்க கிருபையின் மாட்சி, இதுதான் மறுபிறப்பின் மாட்சி, இதுதான் இரட்சிப்பின் மாட்சி. இப்ப ஆண்டவர் சொன்னதுல எவ்வளவு அர்த்தம் இருக்குது? நீங்கள் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறீர்கள், நீங்களே நிருபங்களாக இருக்கிறீர்கள். என்ன அழகா சொன்னார். சார் எப்படி சார் அதை செய்யற? நம்ம தொடர்ந்து அதை தான் படிக்க போறோங்கம்மா. 7 முடிய எரேமியா 31:33 படிங்க. முதலாவதாக ரட்சிக்கப்பட்ட விசுவாசிக்குள் பரிசுத்தாவியானவர் என்ன செய்கிறார்? எரேமியா 31:33, நாட்களுக்கு பிற்பாடு நான் திருச்சபையின் விசுவாசிகளோடு பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்களுடைய இதயத்திலே வைத்து அவதை அவர்கள் இருதயத்திலே எழுதி போதுங்களா. ஆகவே கிறிஸ்து ஆவியானவர் மூலமாக, நமக்குள்ளே ஆவி அனுப்பி இருக்கிறது மூலமாக, நம்முடைய உள்ளத்திலே அதை வைத்து இதயத்திலே அதை எழுதி. மோசையினுடைய நியாய பிரமாணம் கற்பலகைகள் கொடுக்கப்பட்டது. எங்க இருந்தது? எனக்கு வெளியே. ஆசரிப்பு கூடாரத்தில் எங்க இருந்தது நியாய பிரமாணம்? கர்த்தருடைய பெட்டிக்குள்ள இருந்தது, எனக்கு வெளியே. அது ரொம்ப முக்கியமான ஒரு தாற்பரியம். பழையற்பாட்டின் உடன்படிக்கையில மோசையினுடைய நியாய பிரமாணம் இருந்தது, எங்கம்மா இருந்தது? எனக்கு வெளியே. நான் அதை தெரிந்து கொள்ள வேண்டும், அதை புரிந்து கொள்ள வேண்டும், அதை நான் நடைமுறைப்படுத்த வேண்டும், எனக்கு வெளியே. ஆனால் கிறிஸ்துவுக்குள் புதிய ஏற்பாட்டின் விசுவாசியாக இப்ப இந்த நியாய பிரமாணம் எனக்கு உள்ளே. ஆகவே எனக்குள்ளே என்று சொல்லும் போது, என் உள்ளம், என் இதயம் என்று சொல்லும் போது, என் மனம், என்னை புரிந்து கொள்ளும் திறன், என்னுடைய சித்தம், மைண்ட் கம்போஸ்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் மெமரி அண்ட் வில், என் மனம், என் சித்தம், என்னுடைய புரிந்து கொள்ளும் திறமை அனைத்துக்குள் கர்த்தர் நியாயப்பிரமாணத்தை வைத்திருக்கிறார். அப்ப நான் எதை செய்வேன்? அவருக்கு கீழ்ப்படிவேன். அவ்வளவுதான விஷயம். பிள்ளைங்க யாராச்சும் உங்க மனசுல கொண்டு வாங்க, சார் என் பிள்ளை கீழ்ப்படுகிற பிள்ளையா இருக்கணும் சார், நான் சொல்றதெல்லாம் செய்யணும் சார் அப்படின்னு சொல்லி நம்ம விரும்பி, நம்ம பேஸ் மேக்கர்லாம் சொல்றாங்களே அந்த மாதிரி ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ நம்ம பிள்ளைங்க இதயத்துல வைத்து அதை கீழ்ப்படிய வைக்க முடியுமா? முடியாதா? அது மாதிரிதான் ஆண்டவரே நியாய பிரமாணத்தை எனக்குள் வைத்து அது என் சித்தத்தை ஆண்டு கொள்ள, என்னை வழி நடத்த, என்னுடைய விருப்பத்தினாலே, என்னுடைய விருப்பத்தினாலே தேவனுடைய சித்தத்தை செய்கிறவனாக மாற்றுகிறது. ஆங்கிலத்தில்
It monitors my mind, my will, my emotion, my understanding. அடுத்த ஒரு வசனம் படிங்க. கலாத்தியர் 5:16. கலாத்தியர் 5:16, கலாத்திய நிருபம் என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். அப்ப ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்வது என்றால் என்ன? நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்வது. நான் நியாயப்பிரமாணத்தின்படி வாழும் போது நான் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறவனாக இருக்க முடியாது. மாம்ச இச்சையை நான் எதுவுமே கடவுள் கொடுக்காம அவரை செய்ய நம்ம செய்ய சொல்றது இல்லைங்க. மூன்றாவது ரோமர் 8:3-4, ரோமர் 8:3-4, நான்காம் வசனம். இது ரொம்ப அடிப்படையான வசனம். அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு நம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி பாவ மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினிக்குள்ளாக தீர்த்தார் கிறிஸ்துவிலே. அது மூன்றாம் வசனம். கிறிஸ்துவிலே, மாம்சத்திலே வந்த கிறிஸ்துவிலே பாவம், பாவத்தின் சம்பளமாகிய மரணம் சிலுவையிலே அடிக்கப்பட்டது, தீர்க்கப்பட்டது, நியாயப்பிரமாணத்தை தீர்த்தார். இப்ப நான்காம் வசனம். இப்ப நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள்ள மீட்கப்பட்ட பரிசுத்தாவியானவருக்குள் நான் வாழ்கிறேன், பரிசுத்தாவியனுக்குள் வாழ்கிறார். ஆனபடியினாலே நான் இனி மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற என்னிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்க. என்ன ஆச்சரியமா இருக்கு பாத்தீங்களா, அந்த அந்த வார்த்தையை அமைப்பு பாருங்க. கிறிஸ்து, அதான் நான் சொன்னேன், நான்கு நிலையிலே கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறார். தன்னுடைய போதனையினாலே, தன்னுடைய குற்றமற்ற வாழ்க்கையினாலே, சிலுவை மரணத்தினாலே தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்து நிறைவேற்றுகிறார். நான் அல்ல, அதாவது பாவ மனிதனாகிய நான் அல்ல, பாவத்துக்கு அடிமைப்பட்ட நான் அல்ல, மாம்சத்துக்குரியவனாகிய நான் அல்ல, எனக்குள்ளே வாழ்கின்ற கிறிஸ்து என்னிலே நிறைவேற்றுகின்றார். என்ன அற்புதங்க, என்ன ஆச்சரியமா இருக்கு பாத்தீங்களா. அந்த ரோமர் 8:4, இப்படி நான் கிறிஸ்துவுக்குள் மீட்கப்பட்டவனாக இருப்பேனானால் நான் இனி மாம்சத்தின்படி நடவாமல். முன்ன எனக்கு தெரியாது எது பாவம்னு, தெரியாது எது கடவுளுடைய சித்தம் இல்லைன்னு எனக்கு தெரியாது, எது எனக்கு தீமையானது தெரியாது முன்ன. ஆனா இப்ப அப்படி இல்ல, இப்ப எனக்கு தெரியும் எது பாவம், எது கடவுளுக்கு பிரியம், எது கடவுளுடைய சித்தம், எது ஆவியானவருடைய சித்தம், எனக்கு இப்ப எல்லாம் தெரியும். ஆக நான் இனி மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடந்து நியாயப்பிரமாணத்தை நான் நிறைவேற்றுகிறவனா. அந்த 20 வசனம் கரெக்டுங்களா? 5:20, வேத பாரகர் பரிசேயர் என்பவர்களின் நீதியை காட்டிலும் உங்களுடைய நீதி அதிகமாயில்லாவிட்டால் நீங்கள் பரலோக ராஜ்யத்தில். ஆச்சரியமா இருக்கு பாருங்க. தலைவனுக்கு நம்ம ஜெபிப்போம். கொஞ்ச நேரம் யோசனை பண்ணுவோம். ரட்சிப்பின் கிரியை கிறிஸ்து எண்ணில் உருவாகுகிறார். பவுல் கலா அதே கலாத்தியர் 4:19 சொல்லுகிறார், கிறிஸ்து உங்களில் உருவாகுமாறு நான் கற்ப வேதனைப்படுகிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற விசுவாச சகோதரனே, சகோதரியே, நியாயப்பிரமாணம் தேவனுடைய சித்தத்தின் வடிவமைப்பு. நியாயப்பிரமாணம் இந்த உலகத்தின் தீமையோடும் பாவத்தோடும் சாத்தானோடும் எதிர்த்து போராடுகின்ற ஒரு நிலை. கிறிஸ்து தம்முடைய விலைமதிக்க முடியாத இரத்தத்தினால் என்னை மீட்டுக் கொண்டிருப்பாரானார். என்னை பாவம் மரணம் என்கிற பிரமாணங்களிலிருந்து என்னை விடுதலையாக்கி இருப்பாரானார். ரோமர் 6:11-13 வசனத்தின்படி, இனி பாவம் உங்களில் ஆளுகை செய்ய மாட்டாதே, நீங்கள் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் இனி பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இந்த அற்புதமான நிலைக்குள்ளாக இயேசு என்னை கொண்டு வந்திருப்பாரானால் நான் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவனாக வாழ வேண்டும். இந்த உணர்வு எனக்குள்ள இருக்குதுங்களா? நியாய தேவனுடைய கற்பனையை நான் நேசிக்கிறனா? கிறிஸ்துவிலே அன்பு கூறுவது என்பது அவருடைய கற்பனைகளில் அன்பு கூறுவது.
ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால், யோவான் 15:10, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் கற்பனைகளை கை கொள்ளுவான். விசுவாச சகோதரி சகோதரியே, நீ கிறிஸ்துவிலே அன்பாயிருக்கிறாயாப்பா? அன்பினாலே நான் கற்பனையை கை கொள்ளுகிறேன் என்று நீ உன்னால சொல்ல முடியுமா? இந்த காலை நேரத்திலும் நம்முடைய குறைவுகள், இந்த உணர்வற்ற நிலை, நிர்வீசாரமான நிலை, எவ்வளவு உன்னதமான அழைப்பை பெற்ற நாம், உன்னதமான கிருபியை பெற்ற நாம், உன்னதமான பாக்கியசாலிகளாக வாழ வேண்டிய நாம் எவ்வளவு பரிதாபமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்து இந்த நேரத்தில் என்னை குறித்து சந்தோஷப்படுவாரா? என்னுடைய நற்கிரியைகளை கண்டு அவர் சந்தோஷப்படுவாரா? என்னுடைய நற்கிரியைகளை கண்டு மனுஷர் என்னுடைய நற்கிரியைகளை கண்டு பிதாவை மகிமைப்படுத்துவார்களா? என்னுடைய நற்கிரியைகள் அறியாமையிலும் பாவத்திலும் இருளிலும் வாழ்கிற மக்களுக்கு வழிகாட்டியாக இருக்குமா? அன்பின் ஆண்டவரே, மறுபடியுமாக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த தெய்வ பயமற்ற இந்த உலகத்திலே, தீமை ஆளுகை செய்கிற சமுதாயத்திலே, பாவம் பெருகுகின்ற இந்த உலகத்திலே, உம்முடைய சாட்சிகளாக, உம்முடைய கிருபா பாத்திரங்களாக, உம்முடைய சத்தியத்துக்கு சான்றுகளாக நீரங்களை நிறுத்தியிருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த உன்னதமான கிருபையை பெற்றவர்களாக எங்களுடைய முழுமையான கீழ்ப்படிதலோடு, பக்தி வைராக்கியத்தோடு, தியாக சிந்தையோடு நாங்கள் உம்மை பின்பற்ற உதவி செய்யும். அருமை இரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.